கைஸ் இப்போ நம்ம எங்க இருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா மூணார்ல இருக்கோம். ஏன்னா டைரக்டா நீங்க இந்த வீடியோ பாத்திருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியாது. இப்போ நேத்து வந்துட்டு நாங்க மூணார் எப்படி வந்தோம், அப்புறம் மூணார் வர வழியில் என்னென்ன ஆச்சு அப்படிங்கறதெல்லாம் நான் போட்டிருப்பேன். நீங்க அந்த வீடியோ பாக்கலன்னா நீங்க இந்த வீடியோ முடிச்சு பாக்கல ஒன்றும் தப்பு கிடையாது. இப்போதைக்கு நான் போய் ரெடி ஆயிட்டு வந்துடுறேன். ஸோ ஹலோ கைஸ், இட்ஸ் ஜே கே ஹியர். இன்னைக்கு நம்ம எங்க போறோம்னு பாத்தீங்கன்னா மூணார்ல வந்து மாட்டுப்பட்டி, அப்புறம் ஃப்ளவர்ஸும் நிறைய நடக்குதாமா. ஸோ ஃபஸ்ட் நம்ம அதுக்கு தான் போகிறோம், அதுக்கப்புறம் நம்ம ஒன்றா போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம நிறைய இடத்துக்கு போயாச்சு ஆல்ரெடி முன்னாடி வீடியோவில் போட்டிருப்பேன், அதை பார்க்காதவங்க பார்த்துட்டு இருக்கேன். ஸோ இப்போதைக்கு நம்ம இதான் நம்ம அவுட் ஃபிட் இந்த நைட்டு வேறு. ஸோ வாங்க நம்ம அப்படியே போகலாம். மொட்டை காடு, காட்டுக்கு நடுவில் மலைக்கு மேலே அங்கே இங்கேன்னு எஸ்தி கட்டி வச்சுருக்காங்க கைஸ், பயங்கரமாக இருந்துச்சு ஆனால். ஸோ ஓகே கைஸ், கிளம்பியாச்சு. ஃபர்ஸ்ட் நம்ம எங்கே போகிறோம்னா சாப்பிட போகணும், சாப்பிட்டுட்டு தான் அடுத்த வேலை. கைஸ் ஆக்சுவலாக இங்கே பார்த்தீங்கன்னா டிராஃபிக் ஜாமு, வேலை செஞ்சுட்ருக்காங்க. சரி, சும்மா இருக்கிற கேப்பில் அப்படியே இந்த பக்கம் வந்து பார்த்தா பயங்கரமான ஒரு வியூவு. அடேங்கப்பா, இதெல்லாம் க்ரீன் க்ரீனாக இருக்குல்ல, இதெல்லாம் என்ன தெரியுமா கைஸ்? ஃபுல் டீ. மூணாக ஃபுல்லாக டீ தான் கைஸ். சரி, அங்கே ஒர்க் முடிச்சாங்கன்னா நம்ம அப்படியே கிளம்பலாம். சா, என்ன மாதிரி ஒரு இடமா இருக்குது. சரி ஓகே, வாங்க நம்ம அப்படியே போவோம். ஸோ ஓகே கைஸ், இப்போ நம்ம சாப்பிட இறங்கியாச்சு. தோசை சும்மா டிஃபன் ஐட்டம் தான் சாப்பிட போகிறேன். ஸோ அதனால் நம்ம சாப்பிட்டு முடிச்சு நம்ம நேராக நம்ம வியூ பாயிண்ட்டு போய்ட்டு பார்க்கலாம். இப்போதைக்கு அப்படியே சாப்பிட்டு வரேன் நான். ஓகே கைஸ், இப்போ நம்ம சாப்பிட்டு முடிச்சாச்சு, அது நேராக நம்மளோட ஸ்பாட்டுக்கு போகலாம். லைனாக ஓனாக ஸ்பாட்டுக்கு போய்ட்டு ஓனாக பார்க்கலாம். வாங்க போகலாம். இப்போ வந்துட்டு நம்ம ஃபர்ஸ்ட்டு ஸ்பாட்டான தேவிக்குளம் அங்கே இருக்கிறோம். நான் வந்துட்டு இப்போது தேவிக்குளம் அவ்வளோதான், இனிமேல் நான் வந்துட்டு ஃபுல்லாக காமிக்கிறேன், நீங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஓகேவா கைஸ், இங்கே பாருங்களேன், அங்கே தூரத்தில் என்ன எவ்வளோ எப்படி பொறிக்கிறாங்க பாருங்கள். நீங்கள் பாருங்கள் மலை, நாங்களே ஆல்ரெடி ஒரு 3000 மலையில் இருக்கோம். அங்கேருந்து திருப்பி மேலே எவ்வளோ தூரம் மேலே வந்தாலும் மேலே மலை இருந்துக்கிட்டே இருக்கு பாருங்க. இங்கேருந்து எவ்வளோ தூரம் மேலே இருக்கு பாருங்க, பயங்கரம். நடுவில் இந்த போர்டு வேற. பாருங்க ரோடு, ரோடு பார்த்தீங்களா எப்படி போயிட்டுருக்குன்னு. பாம்பு அங்கங்கே மண்டை காமிக்கிற மாதிரி, இங்கே கொஞ்சம் அங்கே கொஞ்சம், இங்கே கொஞ்சம் இங்கே கொஞ்சம் இங்கே கொஞ்சம். ஓகே கைஸ், இப்போ நம்ம தேவிக்குளம் பார்த்துருப்போம் அப்படின்னு நினைக்கிறேன், பார்த்துருப்பீங்க. அடுத்து நம்ம லைனாக ஒரே ரோட்டில் தான் போய்கிட்டே இருப்போம், ஒன்றும் ஒவ்வொரு ஸ்பாட்டாக வந்துகிட்டே இருக்கும். கொடைக்கானல் மாதிரி தான் அதே கணக்கு தான். ஸோ இப்போ நம்ம அடுத்த ஸ்பாட்டுக்கு போகலாம், மாட்டுப்பட்டி டேம். ஸோ வாங்க போகலாம். ஓகே கைஸ், இப்போ நம்ம செகண்ட் ஸ்பாட்டான மாட்டுப்பட்டி டேமுக்கு வந்தாச்சு. இப்போ நான் அப்படியே நடந்து போகிற முன்னாடி தான் இங்கே தான் இருக்குது டேமு, அப்படி போனோன்னு வரும். வண்டி இங்கே பார்க் பண்ணியாச்சு. ஸோ முன்னாடி போயிட்டு நான் அந்த வியூவை காமிக்கிறேன் பாருங்கள், நல்லா இருந்துச்சு. நான் வண்டியில் வரும்போதே பார்த்துட்டேன், இப்போ உங்களுக்கு காமிக்கிறேன். வாங்க கைஸ் இங்கே பாருங்க, இது வந்து பார்த்திங்கன்னா டேமுக்கு ஆப்போசிட் சைடு, ஆப்போசிட் சைடு இப்படி இருக்குது. நான் அந்த பக்கம் போய் காமிக்கிறேன், அங்கே தான் நல்லாயிருக்கும். இது சும்மா ஃபஸ்ட் எடுத்தோடனே மொக்கையிலேருந்து ஆரம்பிக்கலாம். நீங்கள் வந்துட்டேன் அந்த பக்கம் போகணும், நம்ம அந்த பக்கம் போனோம்னா பயங்கரமாக இருக்கும். இந்த அந்த சைடு தான். ஸோ வாங்க நம்ம அப்படியே அங்கே போகலாம், பொறுமையாக போய் பார்த்துக்கலாம். வந்துட்டோம், இதுதான் கம்பி பிடிச்சிருக்குறாங்க, இந்த வழியாக வரலாம். இருங்க, மாட்டுப்பட்டி டேம் பாருங்கள் எப்படி பயங்கரமாக இருக்கா. இப்படியே சொன்னால் கேமரா மாறிடுச்சு. And they don't know why angels come in daily to the midnight sky. So this is it guys, பாருங்க பயங்கரமா இருக்கும்னு நினைக்கிறேன். அங்க ஒரு போட் தானே அது? ஆமா, அது வெறும் போட்டா, ஆளுங்க இருக்காங்களா, இவ்வளவு குட்டி குட்டியா தெரியுறாங்க. வாவ், நம்ம இங்க இருந்து பாத்துட்டு இருக்கோம் கைஸ், வாங்க போலாம்.
இந்த டேம் வழியை தாண்டி தான் நம்ம அடுத்த ஸ்பாட்டுக்கு போக முடியும். இன்னைக்கு எங்கே போகிறதா இருந்தாலும் இதை தாண்டி தான் போகணும். நம்ம அப்படியே அடுத்த ஸ்பாட்டுக்கு போனோம்னா இப்போ அங்கே போட்டிங்லாம் இருக்குது. இப்போ நம்ம அந்த சைடு போகணுனாலே இந்த வழியை தான் தாண்டி போகணும். ஸோ பிரச்சனை கிடையாது. வாங்க சார், அப்படியே நம்ம ஒன்று ஒன்றா தாண்டி வைக்கலாம். போஸ்லாம் பயங்கரமாக கொடுக்குறாங்க. ஸோ கைஸ் இந்த ரூட்டெல்லாம் பார்த்தீங்களா, அந்த கொடைக்கானல் ஃபைன் ஃபாரஸ்ட் அப்படியே இங்கேயும் இருக்குது. அப்படியே இந்த மரத்துக்கு அந்த பக்கம் அந்த நம்ம பார்த்த மாத்துப்பட்டி டேமோட தண்ணி வந்துகிட்டே இருக்கு. அங்கே இருக்கா? அதான் கைஸ். வாங்க, போகிற வழி ஃபுல்லாக இப்படி தான் இருக்குது, பயங்கரமாக இருக்குது. ஓகே கைஸ், இப்போ நம்ம அப்படியே போயிட்டுருக்கும்போது டாப் ஸ்டேஷனுக்கு முன்னாடி இன்னொரு டேம் ஒன்று இருக்குது, குண்டாலா டேம். ஸோ வாங்க அதையும் பார்ப்போம். இது டேம் வியூ இல்லை, ஆனால் இது இன்னொரு வியூவே பாருங்கள், நல்லாயிருக்கா? ஸோ வாங்க நம்ம ஆக்சுவலாக இங்கே தான் போகணும். இந்த இடத்துல கார் ஓட மாட்டேன்னாங்க, கார் போலீஸ் மட்டும் இருக்கும் போல். ஸோ ஓகே, நம்ம இந்த டேம் போவோம். இங்கேயும் போட்டிங்லாம் பண்ணிருக்காங்க. நம்ம போட்டிங்கை ஜூமிங்லேயே காமிச்சிருவோம். அதான் நானும் பார்த்தேன், இன்னொரு கார், நிறைய கார் வருது. உள்ள கார் அலோடு இல்லை நாங்கள் இந்த ரோட்டில், ஆனால் நான் ஆப்போசிட்டில் மட்டும் நிறைய கார் வருது. அது என்ன கார் என்னன்னு புரியல. சரி வாங்க நம்ம போவோம். எவ்வளோதான் தண்ணி சேர்த்தாலும் காய்ஸ், கடைசியில் அது போய் சேர்கிற இடம் வந்துட்டு கடலாக தான் இருக்குது. இது கூட பாருங்கள், இங்கே இருக்குது. அதுக்கப்புறம் அது அப்படியே ஆற்றுல போய் கலக்கும், ஆற்றுலேருந்து கடலுக்கு போயிடும். இப்போ கடைசியில் இது மத்தி நீ எங்கே சேர்த்து வச்சாலும் அது கடலுக்கு தான் போகணுன் இருக்குது. சும்மா லைட்டாக தான் திறந்துருக்காங்க. இன்னும் ஹெவியாக இருந்துச்சுன்னா இங்கேயெல்லாம் திறந்துருவாங்க. இந்த இதுக்கு இவ்வளோ ஸ்பீடு வருது, இங்கேயும் சேர்த்து திறந்தாங்கன்னா நினச்சி பாருங்கள். அதை நம்ம பார்க்கணும், ஒரு வாட்டி பார்த்துடலாம். ஓகே கேஸ், இப்போ நம்மளோட கடைசி வியூ பாயிண்டான டாப் ஸ்டேஷன் வந்தாச்சு. இதுதான் அந்த டிப் ஆஃப் த மவுண்டன் போல். இதுதான் அந்த டாப் ஸ்டேஷன் வந்தாச்சு. அவ்வளோ ஒன்றும் பயங்கரமாக இல்லை, ஆனால் ஏதோ இருக்குது, அவ்வளோதான். இங்கே வியூ பாயிண்ட் வந்து இன்றைக்கி வந்து தாண்டி எங்கேயோ போகணும். நாங்கள் வந்து சைடில் யாருமே வரல, ஆனால் நாங்கள் வந்து இங்கே வந்து பார்த்தோம். இங்கே பாரு வியூ பாயிண்ட் வந்து இந்த வழியாக போகணுங்க சின்னி, அப்படியே போவோம். வாங்க போகிற வழி ஏதோ மீன் மார்க்கெட் மாதிரி இருக்குல்ல, வாங்க இப்படி தான் போகணும், போகலாம். அந்த உச்சியில் இருக்குது. கேஸ், இப்போ நம்ம ஆல்மோஸ்ட் பக்கத்தில் வந்துட்டோம். இங்கே அந்த படியெல்லாம் இருக்குல்ல, அங்கே போய் பார்த்தா தான். நம்ம கொடைக்கானலில் இது ஒரு இடத்துல போய் பார்த்தோம், அதே மாதிரி தான் இருக்குது. வாங்க பக்கத்தில் போய் பார்த்தோம். தோ தோ தோ, தெரியுதா தெரியுதா? அங்கே போயிட்டு கடைசி நம்மளோட கடைசி ஸ்பாட்டான டாப் ஸ்டேஷன். பா கடைசியாக வந்துட்டோம் கைஸ் நம்ம இந்த வியூக்கு. ஓகே கைஸ், நம்ம எல்லாமே பார்த்தாச்சுன்னு நினைக்கிறேன். அடுத்து நம்ம அப்படியே கீழே இறங்கிட்டு சாப்பிட்டு முடிச்சுட்டு திருப்பூர் போகலாம். வாங்க அப்படியே கீழே வேறு ஏதாவது வியூ பாயிண்ட் இருக்கு, பார்த்துட்டு போகலாம் அப்படியே. இல்லை நான் சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை, நீங்கள் அப்படியே எல்லாத்தையும் பார்த்துக்கோங்க கைஸ், அவ்வளோதான். நல்லா ஃபோனில் பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது. ஒரு சில விஷயங்கள்லாம் நேரில் பார்க்க நல்லா இருக்கும், ஒரு சில விஷயங்கள்லாம் ஃபோனில் பார்க்க நல்லா இருக்கும். இது வந்துட்டு எனக்கு நேரில் விட ஃபோனில் தான் நல்லாயிருக்கு. எல்லாம் என்ன என்ன இல்லையோ தெரில, நமக்கு ஃப்ளவரை பற்றி தெரியாது. யாராவது தெரிஞ்சவங்க இருந்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்க, நான் தெரிஞ்சுக்கிறேன். நான் ஸ்டார்டிங்கில் சொல்லிட்டுருந்தேன் இல்லை கைஸ், இங்கே வந்துட்டு வந்தாலும் வரணும், ஃப்ளவர்ஸை வந்துட்டு கண்டிப்பாக பார்க்கணும் அப்படின்னு ரெண்டு விஷயம் சொன்னேன். ஒன்று அந்த மாத்துப்பட்டி டேமா அது வாயிலே வர மாட்டேங்குது, ரெண்டாவது ஃப்ளவர்ஸோ அப்படின்றது. நான் அதை பார்த்துட்டோம், இதை பார்க்க முடியும் நினச்சிட்டு இருந்தேன். அப்புறம் அவங்க கடைசியில் வர வழியே தான் இருக்குது அப்படின்றனால கேவிஆர். அவ்வளோதாங்க
இங்கே ஃபுல்லாக இருக்குது. இங்கே பார்த்தீங்களா, இங்கே இருக்குது, அங்கே இருக்குது, அங்கே வரைக்கும் போகுது பாருங்க, எங்கெங்கெல்லாம் இருக்குது பாருங்க. ஸோ கைஸ் ஃபுல்லாக சுற்றி இருக்கும், நம்ம அப்படியே போனால் பார்த்துட்டு போகலாம். இருங்க, சினிமாட்டிக்கில் காமிக்கிறேன் நான் உங்களுக்கு. கைஸ் எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இடத்துலையும் நின்று நின்று அப்படியே நின்று ஃபோட்டோ எடுத்து அரை மணி நேரம் பார்த்துட்டு அப்படியே போகிறாங்க. ஆனால் எனக்கு வந்து இந்த ஃப்ளவர்ஸில் அவ்வளோ உடன்பாடு இல்லை, அதனால் நான் வந்துட்டு உங்களுக்கு காமிக்கணும் அப்படின்ற ஒரே காரணத்துக்காக தான் நின்றுருக்கேன். இல்லைடா பேசிட்டு எங்கேயும் வந்துட்டோம் பாருங்க கைஸ், பேசிட்டே ஒரு வியூ மாதிரி வந்துட்டோம். இங்கே இங்கே இப்படி இருக்கா, இங்கே இப்படி இருக்கு, அப்படியே இங்கே பாருங்கள், இங்கேயும் இப்படி இருக்கு. இதெல்லாம் ஃப்ளவர் ஷோ, ஐ மீன் ஃப்ளவர் வச்சுருக்காங்க. அப்படியே இங்கே பாருங்கள் வியூ பாயிண்ட்டு. ஓகே அவ்வளோதான் கைஸ். என்னென்னா நான் வந்துட்டு எப்போவுமே மைக் வச்சு எடுப்பேன். மைக் எப்போவுமே அந்த கூட்டமான இடத்துல வந்துட்டு நான் பேசுகிறேன் மட்டும் கேட்கணும் அப்படின்னா மைக் யூஸ் பண்ணலாம். இப்போ வந்துட்டு நான் என் கூடையே தான் ஃபோன் வச்சுருக்கேன், நானே தான் பேசுகிறேன், அதனால் மைக்கோடையே உங்களுக்கு நல்லா கேட்குது. அதனால தான் மைக்கு கார்லேயே வச்சு வந்துட்டேன். இந்த ஒரு வாட்டியாச்சு எப்படியாச்சு சினிமாட்டிக்கில் வந்து ஆட்டோ ஃபோக்கஸ்லாம் இருக்குது, அதனால் அதுவாக ஃபோக்கஸ் ஆகி இருக்கு. நம்ம இந்த ஃப்ளவரை ஃபோக்கஸ் பண்ணி எடுப்போம். வாவ், சும்மா தான் வாவலாம், நமக்கு எனக்கு இது இதுவாக தெரியாது, நீங்கள் தான் வாவா இல்லையான்னு சொல்லணும். இங்கே பாருங்க கைஸ், இதை பார்த்து ப்ளீஸ் டூ நாட் டச் ஆமாம், இப்போ தான் நான் தொட்டு பார்த்துட்டு இருந்தேன். ஸோ சார் விடுங்க போவோம் பாருங்க, அப்படியே வழி போகுது அப்படியேங்கப்பா. சார் அப்படியே இங்கே இங்கேருந்து எப்படி சொல்கிறது, இப்போ பரவாயில்ல கைஸ் நீங்கள் பார்க்கலாம், நான் கூட சரி ஒன்றும் இல்லை அப்படி தான் நினச்சேன். பரவாயில்ல, அந்த நேச்சுரோட சேர்ந்து இருக்குது, அதனால் நல்லாவே இருக்குது. பார்க்கலாம், பாருங்க பாருங்க சார் அப்படியே எங்கே போகுதுன்னு, அப்படியே கீழே போய் எங்கெங்கேயும் ஆடா பாவி. எனக்கு இவ்வளோத்தையும் எடுக்கிறதுக்கு பொறுமை இல்லை, பட் பரவாயில்ல போவோம், எடுப்போம் ஒன்று ஒன்றா, தப்பு இல்லை. எனக்கு பின்னாடி யாருமே இல்லை, நான் தான் கடைசி கேண்டிடேட் போல். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கைஸ் யாரையும் சும்மா விடலை, உள்ள ஸ்டார்டிங்லேயே என்ட்ரியில் வந்துட்டு ஒவ்வொருத்தருக்கும் 50 ரூபீஸ் வாங்கிட்டேன். நான் யோசித்தேன் பூவை பார்க்குறதுக்கு எதுக்கு 50 ரூபா அப்படின்னு யோசித்தேன். அதுக்கப்புறம் உள்ள வந்ததுக்கப்புறம் நல்லா பெருசாக பயங்கரமாகவும் இருக்குது. ஓகே தப்பு இல்லை, அதனால தான் வாங்கியிருக்காங்களா அப்படின்னு யோசித்தேன். ஃபஸ்ட்டு எடுத்தோடனே சும்மா ஒரு ரெண்டு ஸ்ட்ரீட் மாதிரி தான் இருந்துச்சு வெளியிருந்து பார்க்கும்போது. என்னடா இதுக்கு இவ்வளோவா அப்படின்னு யோசிச்சுட்டேன். அப்புறமா ஓகே நைஸ் நிறையவே இருக்குது அப்படின்னு யோசிச்சுட்டு வந்தாச்சு. நான் வ்ளாகுக்காக எடுக்கிறேன். இவங்கெல்லாம் சரி, நம்ம பேசுகிற தமிழ் அவங்களுக்கு புரியாமல் இருக்கிற வரைக்கும் நமக்கு நல்லது, வாங்க போகலாம். ஆஹா என்ன இடமானோ தெரியலையா, எனக்கும் தெரியல, ஆனால் ஃபோட்டோ எடுத்துருக்கிறதுக்கான இடம் போல். நம்ம இந்த மாதிரி கிரிஞ்சாலாம் எடுக்க மாட்டோம், பிரச்சனை இல்லை, நம்ம இதை மட்டும் பார்த்துட்டு போயிடலாம். அப்படியே சரி, நானும் முடிய முடியும்னு பார்த்தா இது முடிகிற மாதிரி இல்லை, போய்கிட்டே இருக்கு உள்ளே கீழன்ட்டு. அப்படியே ரெண்டு ஃப்ளோர் நாங்கள் இறங்கி கீழே வந்துட்டோம், இன்னும் போயிட்டு தான் இருக்குது. பார்ப்போம் எப்படி போய் எங்கே முடியுதுன்னு தான் பார்ப்போம். ஆமாம் இதுதான் எண்டிங், இதுதான் பார்த்தீங்களா பாட்டில் வச்சுருக்குறாங்க, அவ்வளோதான் இதோட முடிஞ்சு. ஸோ கைஸ் இந்த இது வெளியே போயிட்டு அதுக்கப்புறம் சாப்பிட்டு முடிக்கலான்னு தான் நான் பார்க்குறேன். ஆனால் ஃபோனில் சார்ஜ் இல்லை, அதனால் எப்போ முடியும்னு தெரில, பார்ப்போம். கைஸ் இதுதான் வே அவுட் போல். ஆமாம் அப்படி தான் நினைக்கிறேன், இல்லை தெரில. ஸோ கைஸ் நம்ம இந்த ஓ இதுதான் வெளியே, அவ்வளோதான் இதுக்கு மேலே ஒன்று சொல்கிறதுக்கு இல்லை. சரி ஓகே கைஸ், நம்ம அப்போ இது அப்படியே முடிச்சுட்டு சாப்பாடு கடையில் முடிஞ்சால் பார்க்கலாம், இல்லாட்டி ஒரு கிளான்ஸ் மாதிரி காமிச்சு நான் அப்படியே முடிச்சுக்கிறேன். ஏன்னா சார்ஜ் இல்லை, அதான் பிரச்சனை, இந்த ஐஃபோன்லேயே தான் பிரச்சனை, ஒரு பவர் பேங்க் வாங்கி வச்சுக்கலாம் போல. இந்த மூணாவில் கிளைமேட்டை புரிஞ்சிக்க முடியுமானுங்க, இப்போ தான் 10 நிமிஷம் முன்னாடி வெயில் அடிச்சிட்டு இருந்துச்சு, நான் நினச்சிருந்தேன் என்ன அவ்வளோ ஹைட்டில் வந்துட்டோம் இப்போவும் வெயில் அடிக்குது, இது திருப்பூர்லேருந்து இருக்கும் போல அப்படின்னு நினச்சி 10 நிமிஷத்தில் மழை பெய்யுது, என்னடா இது அப்படின்ற மாதிரி இருக்கு. ஸோ காய்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டுக்கே வந்தாச்சு, வீடியோ நல்லபடியாக முடிஞ்சிருச்சு. ஸோ இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா நான் முடிஞ்சிட்டு திருப்பி வரும்போது ஏதாவது காமிக்கலான்னு பார்த்தேன், 15-16 அப்படியே குறைஞ்சிருச்சு, ரொம்ப குறைஞ்சனால சரி இதுக்கு மேலே நம்ம காமிச்சோம்னா ஃபோன் செத்துருவோம் அப்படின்றனால நான் சொன்னேன். அதே மாதிரி சாப்பிட்டு முடிச்சு நேராக வந்துட்டோம். சாப்பிட்றது பார்த்தீங்கன்னா கீழே ரெண்டுத்துக்கும் நடுவில், மூணாருக்கும் கீழேக்கும் நடுவில் ஒரு இடத்துல சாப்பிட்டோம், அது நல்லா தான் இருந்துச்சு காய்ஸ். அப்புறம் பார்த்தீங்கன்னா மூணாறு பற்றி ஒரு ரிவ்யூ மாதிரி சொல்லணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு மேலே போகிற வரைக்கும் ஒரு மாதிரி கடுப்பாக தான் இருந்துச்சு, வெயிலே தான் அடிச்சிட்டு இருந்துச்சு. திடீர்னு ஒரு இடத்துல மழை. அப்புறம் கைஸ் நீங்கள் மூணாறுலன்னு மட்டும் ஒன்றும் இல்லை, மூணாறு பக்கத்தில் ஆனச்சுன்னு ஒரு டவுன் இருக்குது, அங்கே பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருந்துச்சு இடம். நாங்கள் அங்கே தான் இருந்தோம் ரெண்டு நாள் நல்லா டெம்பரேச்சர்லேருந்து எல்லாமே நல்லா இருந்துச்சாங்க. அதனால் நீங்கள் மூணாறு போனீங்கன்னா ஆனச்சல் போயிட்டு அப்புறம் திருப்பி மூணாறு வந்துட்டு
டாப் ஸ்டேஷனு அப்புறம் அந்த ஒரு லேக்கு ஒரு டேம்லாம் இருந்துச்சு அதெல்லாம் நம்ம பார்க்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்துட்டு மூணாருக்குள்ளேன்னு பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லை, மூணாருட்டு ஒரு டவுன் மாதிரி, அதை சுற்றி நிறைய இடங்கள் இருக்குது, அதெல்லாம் நீங்கள் பார்த்துக்கோங்க. ஸோ ஆனச்சல் அப்படிங்கிற பிளேஸ் மிஸ் பண்ணிடாதீங்க. மீதி எல்லாமே உங்களுக்கு போனாலே உங்களுக்கு தெரியும், அவங்க சொல்லுவாங்க என்னென்ன இடம் இருக்குதுன்னு. போகிற வழியிலே ரெண்டு நேஷனல் பார்க் இருக்கும், அப்புறம் இன்னொரு டேம் இருக்குது, லேக் நிறைய இருக்குது. ஸோ நீங்கள் இந்த டைமில் வந்துட்டு அப்புறம் மூணார் அந்த இடத்துலலாம் நல்லா கோல்டாக நல்லா இருந்துச்சு. ஸோ அதனால் மழையும் அப்போ பெஞ்சிச்சு, இன்னும் பார்த்துருப்பீங்க வீடியோவில். ஸோ அதனால் நீங்கள் மிஸ் பண்ணாமல் போகலாம், இந்த கிளைமேட்டுக்கு நல்லா தான் இருந்துச்சு. ஸோ நீங்கள் போயிட்டு வரலாங்க சார், அவ்வளோதான். இது இதுக்கு மேலே சொல்கிறது ஒன்றும் இல்லை, இதுதான் என்னோட எக்ஸ்பீரியன்ஸு. ஸோ நீங்கள் மூணார் சப்போஸ் இந்த டைமில் போயிருந்தீங்கன்னா எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். ஸோ அவ்வளோதாங்க இந்த மூணார் சீரியஸ் இதோட முடியுது. ஸோ அடுத்த வீடியோவில் பார்க்கலாம், இன்னும் நிறைய நிறைய விஷயங்கள்லாம் இருக்குது, நான் ஷார்ட்ஸ் எல்லாமே போட்டிருக்கேன், அவனும் பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்போ தான் அடுத்த வீடியோ நோட்டிஃபிகேஷனில் வரும். ஸோ கைஸ் நம்ம இப்போது அடுத்த வீடியோவில் பார்க்கும் மாதிரி டாடா பை பை, சி யூ, டேக் கேர் கைஸ்.